தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் கடம்பூர் கிராமத்தில் தாவரவியல் பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னா செங்கல்பட்டு. சென்னையில் ஆக்டிவ் 2023 யார் ஏற்பாடு செய்கிறார்? தென் மண்டல கலாச்சார மையம் தஞ்சாவூர். எந்த இந்திய நகரம் பெண்களின் வேலைவாய்ப்பிற்கு சிறந்ததாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா சென்னை. இஹெச்டி பற்றி பின்வருவனவற்றுள் எது உண்மை அப்படின்னா, இது கால்நடைகளில் வளர்ந்து வரும் நோய். ஹக்கீம் அஜ்மல் கான் எந்த துறையில் முன்னேற்றத்திற்காக பங்களித்தார் அப்படின்னா யுனானி மருத்துவம். இந்தியாவில் முதன் முறையாக லித்தியம் இருப்பு எங்கே கிடைத்தது அப்படின்னா ஜம்மு மற்றும் காஷ்மீர். லடாக்கின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஏரி எது? யாயாச்சோ ஏரி. கேரளாவில் எந்த மாவட்டம் 10,000 புதிய எம்எஸ்எம்இகளை பதிவு செய்த முதல் மாவட்டமாக மாறியுள்ளது அப்படின்னா எர்ணாகுளம். இந்திய பாசால்ட் பீடபூமி எந்த இந்திய மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா மகாராஷ்டிரா. ஸ்பைடர் சிஸ்டம்ஸ் என்று குறிப்பிடப்படும் பைனரி ஸ்டோர் அமைப்புகளின் தனித்துவமான அம்சம் என்ன அப்படின்னா, அவை பல்சர் மற்றும் ஒரு சூப்பர் நோவாவில் வெடித்த நட்சத்திரத்தின் எச்சங்களை கொண்டிருக்கின்றன. லோரா ஆயுத அமைப்பின் முதன்மை அம்சம் என்ன அப்படின்னா நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள். புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஓமோர்கஸ் கந்தேஷ் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ட்ரோகிடே. இந்தியாவில் ஹைட்ரஜன் ரயில் முதன் முதலில் எங்கு இயக்கப்படும் அப்படின்னா கல்ஹா முதல் சிம்லா வரையிலான பாரம்பரிய சுற்றுகளில். திட்டத்தின் முதல் நோக்கம் என்ன அப்படின்னா கடலோர சமூகங்களுக்கு நிலையான வருமான வாய்ப்புகளை உருவாக்குதல். அம்ரித் தரோஹர் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா நகரங்களில் ஈரநிலை பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்து மேம்படுத்துதல். நிதியமைச்சர் அறிவித்தபடி அரிவாள் செல் இரத்த சோகை அகற்றுவதற்கான அரசாங்கத்தின் இலக்கு ஆண்டு 2047. தமிழகத்தில் எந்த காவல் நிலையம் சிறந்த காவல் நிலையமாக மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா முசிறி காவல் நிலையம். இவி ஹப் அமைக்கப்படும் தமிழ்நாட்டின் மாவட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா கிருஷ்ணகிரி. மூன்று பெண் நீதிபதிகள் பதவியேற்ற பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் எத்தனை பெண் நீதிபதிகள் இருந்தனர்னா 14. 2020-21 கல்வியாண்டில் இந்தியாவின் அதிக எண்ணிக்கையிலான பிஹெச்டி பெற்றோர்களை உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு. ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியை கூட்டாக உருவாக்கிய அமைப்பு ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம். சமீபத்திய ஆய்வுகளின் அடிப்படையில் நீரில் மூழ்கிய துறைமுக நகரமான பூம்புகார் எவ்வளவு பழமையானது என மதிப்பிடப்பட்டுள்ளதுன்னா 15,000 ஆண்டுகள் பழமையானது. ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன். தரங்கம்பாடியில் உள்ள டானிஷ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1600.